கிறிஸ்தவ மதத்துக்கு பேர் போன ஒரு நாடு, ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு அது மாதிரி இருக்கு. லவ் பண்ணால் ஜெயிலில் பிடிச்சு போட்டுருவாங்கன்னா அந்த நாட்டுக்கு நீங்கள் போவீங்களா? இன்னைக்கு நம்ம ஜோர்டன் பற்றின பல பிரமிக்க வைக்கும் உண்மைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோர்டன் நாட்டோட அஃபிஷியல் பேர் ஹெஸ்மேட் கிங்டம் ஆஃப் ஜோர்டன். இந்த நாட்டை மொத்தமாக 12 மாகாணங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. ஜோர்டன் வெஸ்டர்ன் ஏசியாவில் தான் இருக்கு. இதுவும் ஒரு அரபி கண்ட்ரி தான். ஜோர்டனில் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆச்சரியப்படுத்துகிற விதமாக உங்களுக்கு இதிகாச ஸ்தலங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குமா? குறிப்பாக சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்த இடமே இதுதானா? இந்த நாட்டில் எந்த ஒரு இதிகாச ஸ்தலங்களை பார்த்தாலும் அது உங்களை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகுமா? எஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா நினைவு சின்னங்களும் 1000 ஆண்டுகள் பழமையானது. இந்த நாட்டோட தலைநகரத்தோட பெயர் அம்மான். இந்த சிட்டியில் தான் உங்களால் பல வரலாற்று சின்னங்களையும் பல வரலாற்று பதிவுகளையும் பார்க்க முடியும். ஜோர்டானுக்குள்ளே நீங்கள் போயிட்டாலே சிட்டியில் கூட ஆர்காலஜிஸ்டின் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். 1000 வருடங்கள் ஆனாலும் ஜோர்டனில் இன்னும் பொது பொலியோடு இருக்கிற பல வரலாற்று சின்னங்களையும் பல கட்டிடங்களையும் உங்களால் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கட்டுகளை பார்க்கும்போது இந்த நாட்டு மேலே உங்களுக்கு காதல் கூட வரும். இந்த நாட்டோட பாப்புலேஷன் 1,11,00,000 பேர். பாப்புலேஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இது 84வது இடத்துல இருக்கு. ஜோர்டன் நாடு ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தான். இதை தவிர இங்கே 2% கிறிஸ்டின்ஸும் மற்ற மதத்தவர் 1% இருக்காங்க. ஸோ 97% மக்கள் இங்கே முஸ்லீமாக தான் இருக்காங்க. இங்கே 75% மக்கள் அரபிக் இனத்தவர்கள் தான். முஸ்லீம்ஸ் பொதுவாகவே தன்னோட மதத்தை காதலிக்கிறவங்களாக இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட நினைவு சின்னமாக ஜோர்டன் நாட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட பள்ளிவாசல்கள் கண்ணில் படும். இந்த நாட்டோட தலைவரோட பெயர் 2nd கிங் அப்துல்லா. இந்த நாட்டு மக்களுக்கு அவரை ரொம்பவே பிடிக்குமாம். இவரை மீறி இந்த நாட்டில் எதுவுமே நடக்காது. இந்த நாட்டோட முழக்கம் ஒன்றே ஒன்று தான், கடவுள், நாடு, ராஜா. இந்த மூணையுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இந்த ஜோர்டன் நாடு எந்த அளவுக்கு பழமையான நாடோ அதே அளவுக்கு அபாயகரமான நாடு கூட சொல்லலாம். இதுக்கு காரணம் இந்த நாட்டோட பக்கத்து நாடுகள் தான். இந்த நாட்டை சுற்றி உள்ள நாடுகளை எப்போதுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குமாம். அதோட தாக்குதலும் தாக்கமும் இந்த நாட்டையும் பாதிக்குது. ஆனால் இந்த காரணத்தினால ஜோர்டன் நாட்டுக்கு வரக்கூடிய டூரிஸ்டோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் இதெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு ஜோர்டன் நாட்டோட சிறப்பையும் அழகையும் பார்க்கறதுக்கு வரக்கூடிய டூரிஸ்டர்ஸ் எப்போவுமே ஜோர்டன் நாடு ஏமாத்தாது. இந்த நாட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு வந்த எல்லாருமே கொடுத்த ஃபீட்பேக்கின் படி பார்த்தா இந்த நாடு மிடில் ஈஸ்டோட சுவிட்சர்லாந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே சுற்றி பார்க்க எக்கச்சக்கமான இடங்கள் இருந்தாலும் இந்த நாட்டில் எல்லா வகை காலநிலைகளும் எல்லா வகை நிலங்களையும் உங்களால் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே மழை பொழியும், பாலைவனம் இருக்குது, பனிப்பொழிவு இருக்குது, எல்லா வகை காலநிலைகளையும் உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஜோர்டனோட பக்கத்து நாடுகளால் ஆபத்தாக இருந்தாலும் ஜோர்டன் நாட்டில் எப்போதுமே பாதுகாப்பும் வரவேற்பும் ரொம்பவும் அதிகமாகவே இருக்குமாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், இந்தியாவில் இருந்து சப்போஸ் நீங்கள் ஜோர்டனுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே டாக்ஸி மட்டும் பிடிக்காதீங்க. டாக்ஸிஸால் பல ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டே வராங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோர்டன் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான். பட் மற்ற அரபு கண்ட்ரிஸில் இருக்கிற அளவுக்கு கடுமையான சட்டத்திட்டங்கள் இந்த நாட்டில் இல்லை. இந்த ஜோர்டன் நாட்டை பற்றின ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுமா? நீங்கள் அங்கே யாருடைய வீட்டுக்கு அது போகிறீங்கன்னா அவங்க அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக காஃபி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த காஃபியை உங்களோட வலது கையில் வச்சு குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் காஃபி தேவைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டில் எவ்வளோ காஃபி போட்டாங்களோ அதை தீர தீர உங்களுக்கு ஊற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். சப்போஸ் உங்களோட காஃபி கப்பை உங்களோட இடது கைக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்போ அவங்களே புரிஞ்சுப்பாங்க இவங்களுக்கு காஃபி போதும்னு. ஸோ எக்ஸ்ட்ரா காஃபி வேணும்னா நீங்கள் கூச்சப்படாதே, உங்களோட வலது கையில் காஃபி குடிச்சிக்கிட்டே இருங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் போதும்னா காஃபி கப்பை இடது கைக்கு மாற்றிடுங்க. இந்த நாட்டில் நிறைய சாங்கியங்க இருக்குது. இதெல்லாம் கேட்கும்போது சிலது வேடிக்கையாக இருக்குது, சிலது நல்லாவும் இருக்குது. இந்த நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஹேண்ட்ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அதை அவங்க மரியாதை குறைவாக சொல்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு யார்கிட்டையுமே ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களோட வயசு மூத்தவங்ககிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களோட கண்ணை பார்த்து நீங்கள் பேசக்கூடாது. அப்படி கண்ணை பார்த்து பேசுனா அதையும் மரியாதை குறைவாக அந்த மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ பெரியவங்ககிட்ட பேசும்போது லைட்டாக தலையை பெண் பண்ணி கீழே பார்த்துக்கிட்டு தான் பேசணுமா? இந்த ஜோர்டன் நாட்டில் லவ் பண்ணுறது ரொம்ப சகஜம்தான். ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணணுமா?
கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை பிடிச்ச ஜெயிலில் போட்டுருவாங்களாம். ஸோ ரோட்டில் போயிட்டே இருக்கும்போதோ அல்லது ஆஃபீஸுக்கு போகும்போதோ ஏதாவது ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் லவ் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்லாம் கேட்கவே முடியாது. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போதும், உடனே உங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களாம். ஜோர்டனில் அஜ்ரா கோச்சிஸ் நிலம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த நிலத்தின் மேலே பயிர் வட்டங்கள் போல ஏகப்பட்ட படங்கள் வரையப்பட்டிருக்கும். இது சவுதி அரேபியா சிரியா வரைக்கும் நீளுது. இது கிட்டத்தட்ட 8500 வருடங்களுக்கு முன்னாடியே உருவானது சொல்கிறாங்க. ஆனால் இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு இன்னைக்கு வர ஜோர்டன் மக்களுக்கு தெரியலை. ஜோர்டனில் பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளை நம்ம தமிழ்நாட்டு தாய்களை அளவுக்கு பாசம் வைக்கலன்னு தான் சொல்லியாகணும். ஆனால் அது உண்மைதான். அது உண்மையாகவே ஜோர்டனில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகள் மேலே அளவற்ற பாசம்லாம் வைக்கிறதும் இல்லை, அவங்கள அதிக அளவில் கேர் பண்ணிக்கிறதும் இல்லையா. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க, நம்ம சின்ன வயசுலேருந்தே அளவற்ற பாசம் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா பெரியவங்க ஆனதும் அந்த குழந்தைகள் நமக்கு அளவற்ற சோகத்தை கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோர்டனுக்கு போயிட்டு நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அந்த நாட்டோட ஃபுட்ஸ் தான். அந்த அளவுக்கு வெரைட்டியான சூப்பரான உணவுகள் அந்த நாட்டில் இருக்குமாம். ஜோர்டன் நாட்டோட மெயின் இன்கம் சோர்ஸ் அப்படின்னா அவங்களோட டூரிசம், ஆலிவ் ஆயில் ப்ரொடக்ஷன், மீட் எக்ஸ்போர்ட், இதெல்லாம் வருமானம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேயே ரொம்பவும் கம்மியான ஆயில் ப்ரொடக்ஷன் நடக்கிறது இந்த ஜோர்டனில் தான். சிட்டி ஆஃப் ஜெராக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜோர்டனில் தான் இருக்குது. ஒரு பழமையான நகரமும் ஒரு பழமையான கட்டிடக்கலையும் உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி இது ஜோர்டனோட மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிட்டுச்சு. இதை அந்த நாட்டு மக்கள் கவர்மெண்ட் எல்லாருமே இதை பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ நம்ம ஜோர்டனுக்குள்ளே போயிட்டாலே ஒரு 1000 வருடம் பழமையான நகரத்துக்குள்ளே போன மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கலாம் யூடியூப் சொல்லுது. இது போல் பயனுள்ள வீடியோக்கான இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.